ஸோ ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இப்போ வந்து நான் பார்த்தீங்கன்னா எங்கள் கசினோட மேரேஜ் வந்து நாளைக்கு. ஸோ அதனால் வந்து இங்கேருந்து மாப்பிள்ளை வீட்டிலேருந்து மாலை வந்து பொண்ணோட வீட்டுக்கு கொடுத்து அனுப்புவாங்க. ஸோ இப்போ நான், எங்கள் அப்பா, அப்புறம் எங்கள் அத்தா, எங்கள் சித்தப்பா, நாலு பேர் நாங்கள் வந்து பொண்ணு வீட்டுக்கு வந்து இந்த மாலையை எடுத்துகிட்டு போக போகிறோம். ஸோ அதுதான் நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்ப்பீங்க. இந்த வீடியோ வந்து கல்யாணத்துக்கு முந்தின நாள், நாளைக்கு கல்யாணம். ஸோ அப்படியே நீங்கள் ட்ராவல் பண்ணுவீங்க. ஸோ வாங்க போகலாம். இது எனக்குலாம் இதுதான் ஃபஸ்ட் டைமு, இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது கிடையாது. ஸோ ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நீங்களும் என் கூட சேர்ந்து என்ஜாய் பண்ணுங்கள். பொண்ணு வீட்டுக்கு வந்தாச்சு, அதான் போகிறேன். ஸோ பொண்ணு வீட்டில் போய் மாலையை கொடுத்துட்டு வந்தாச்சு. அவ்வளோதான், மணி இப்போ 11:40 ஆகிடுச்சு. ஸோ நான் போய் படுத்து தூங்க போகிறேன். காலையில் சீக்கிரம் செய்யணும், கல்யாணத்துக்கு போகணும். ஸோ தட்டா, நான் போய் தூங்குறேன். அடுத்த நாள் காலையில் நானும் எங்கள் அப்பா, எங்கள் சித்தப்பாலாம் வெளியில் டீ குடிக்க போனோம். எனக்கு ஊருக்கு போனாலே இந்த மாதிரி காலையில் வெளியில் போய் டீ குடிக்கிறது ரொம்ப பிடிக்கும். என்னெல்லாம் கல்யாணத்துக்கு வீட்டுக்கு போக கிளம்பியாச்சு. திஸ் இஸ் மை ஆஃப் ஃபுட். இப்போ நானும் எங்கள் அப்பாவும் எதுக்கு வந்திருக்கோன்னா, இங்கே வந்து ஃப்ரூட்ஸு, ஸ்வீட்ஸு அதெல்லாம் வாங்கிறதுக்கு வந்திருக்கோம். எதுக்குன்னா இந்த தட்டில் வச்சு கொடுப்பாங்களாமே, ஆ அதுக்கு வந்திருக்கோம். எங்கள் காட்டுறேன். தக்காளி சி, தக்காளின்ற வேறு ஆப்பிள், ஆரஞ்ச், அப்புறம் திராட்சை, வாழைப்பழம், அப்புறம் ஸ்வீட்ஸ், எல்லாமே வைக்கணுமா? அதுக்குள்ள சி தட்டில் வச்சு ஏதோ ஏதோ சொன்னாங்க, ஒன்றுமே புரியல எனக்கு. இதான் ஃபஸ்ட் டைமு, அதனால் வாங்க வந்திருக்கோம். இப்போ வாழைப்பழம் எடுக்கிறாங்க. ஃபைனலாக எல்லாமே வாங்கிட்டாச்சு. ஆ, இந்த கடையில் எல்லாமே இருக்கு. சிப்ஸ் ஐட்டம்லேருந்து காய்கறியிலேருந்து ஆமாம். ஸோ நாங்கள் எப்போவுமே இந்த சைடு வந்தோம்னா இந்த கடையில் வந்து சிப்ஸு இல்லைன்னா ஏதாவது ஸ்வீட்டு இல்லைன்னா சிக்கன் உருக்கு தீனி அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வாங்கிட்டு தான் போவோம் எப்போவுமே. இந்த சைடு வந்தால் இந்த சைடு தான் எங்கள் அப்பாவோட ஊருக்கு போகிற வழி. ஸோ அதனால் ஃபெமிலியரான கடை தான் இது. எனக்கு எல்லாத்தையும் வாங்கி நான் காட்டுறேன். ஸோ ஃபைனலாக எல்லாம் வாங்கியாச்சு. ஃபினிஷிங் ஸ்டச்சாக நம்மளோட சாக்லேட்டை வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்ப வேண்டிதான். கருப்பானை தூக்கி சாக்லேட் ஓப்பன் பண்ணுறோம். தாங்க ஓப்பன் பண்ணுவோம். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இந்த சாக்லேட் பிடிக்கும். இந்த சாக்லேட் வெட்டு குத்துலாம் நடந்துருக்கு. ஓகே, ஆனால் இந்த சாக்லேட் நிறைய சாப்பிடக்கூடாது, சாப்பிடாதீங்க. எப்போ சாப்பிடலாம். ஆமாம், அப்படியே இப்படியே ஸ்ட்ரைட்டாக போனால் எங்கள் அப்பாவோட ஊர் வரும். அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனோம். ஸோ ஓகே, டிரைவ் பண்ணும்போது ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது, அதனால் வீடியோ கட் பண்ணுறேன். அப்படியே கண்டிப்பாக பாருங்க. இப்போ நீங்கள் பார்க்க போகிற வீடியோ வந்து மாமன் கல்யாணம் சொல்லி ஒன்று பண்ணுவாங்க. அங்கே ஊரில் இருக்கவங்க எல்லாரும் சேர்ந்து எங்கள் மாமாவை வர வச்சு அவருக்கு முன்னாடி வந்து ஒரு கல்யாணம் மாதிரி ஒன்று செடமே பண்ணுவாங்க. அதுக்கு உண்டான ஏற்பாடெலாம் எங்கள் ஊர் மக்கள்லாம் சேர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் மாமா வந்தாச்சு. முன்னாடி வந்து இந்த மாலங்கால்னு ஒன்று சொல்லுவோம்மா, என்னதுமா அது? ஆலங்கால் நாட்டுறது கல்யாணத்துக்கு இங்கெல்லாம் பந்தக்கால்னு சொல்லுவாங்க. அங்கே ஆலங்கால் நாட்டி அதுங்க மாதிரி தாய் மாமனை வர வச்சு சேரில் உட்கார வச்சுருக்கு. வெனி மாப்பிள்ளை வந்து தாய் மாமன் காலில் விழுந்து கும்பிட்டு தாய் மாமே மோதிரம் போடுவார். ஓ, இப்போ வந்து மாமா வந்து அந்த அந்த சம்பிரதாயம் எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருக்காங்க. அரிசி மேலே வச்சுட்டு அந்த சம்பிரதாயமாக பண்ணுவாங்க. ஆமாம் ஆமாம். இந்த சம்பிரதாயம்லாம் முடிச்சிட்டதுக்கப்புறம் அப்படியே மாமா வந்து ஆப்போசிட், அதாவது மாப்பிள்ளை மாமா உட்காந்த இடத்துல உட்காந்துக்கணும், அப்படியே ஆப்போசிட் சேரில் வந்து மாமா உட்கார வச்சுருவாங்க. அதுவும் ஒரு ஒரு விதமான சம்பிரதாயம்னு சொன்னாங்க. ஃபைனலாக மாப்பிள்ளை ரெடி ஆகிட்டாரு. மாப்பிள்ளைக்கு வந்து அம்மாவும் அப்பாவும் வந்து மாலை போட்டு விடுறாங்க. இந்த மாலை தான் கல்யாணம் பண்ணி கல்யாணம் பண்ணுறது வரைக்கும் இந்த மாலை தான் அவங்க கழுத்தில் இருக்கும்.
இந்த மாலையோடு தான் கல்யாண மண்டபத்துக்கும் போவாங்க. ஸோ அதனால் அது ஒரு மெமரிஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக அது ஃபோட்டோலாம் எடுத்து அது இதுக்காக ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி பண்ணிகிட்ருந்தாங்க. இனி இதை முடிச்சுட்டு தான் கீழே போயிட்டு அந்த மாமன் சமுதாயம்லாம் பண்ணணும். மாப்பிள்ளை ரெடியாகி கீழே வந்தாச்சு. இனி இதுக்கப்புறம் அந்த மாமன் கல்யாணம் சம்பிரதாயம் வந்து நடக்க ஆரம்பிக்கும். அது என்ன நீங்களே பாருங்களேன். இப்போ தேங்காய் வச்சு அரிசி மேலே தேங்காய் வச்சு ஒன்று பண்ணால் பார்த்தீங்களா, இதே தான் எங்கள் மாமாவும் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் லாஸ்ட்டாக பார்த்துருப்பீங்க, அதே சேம் தான் இவனுமே பண்ணுவான். ஏன்னா அது ஒரு சம்பிரதாயம், மாமா பண்ணி திருப்பி இவன் பண்ணி அந்த சம்பிரதாயத்தை முடிக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி தட்டில் வந்து பால் ஊற்றி இந்த வேப்பலை வச்சு வச்சுருப்பாங்க. அது வந்து மாப்பிள்ளை சைடில் இருக்க வந்து சொக்கரமாக இருக்க, அதாவது அனந்தரம் செய்வாங்க. மாப்பிள்ளை வீடு மாப்பிள்ளை விட அப்பா ஃபேமிலிஸ் வந்து எல்லா சொந்தக்காரங்க வந்து எல்லாருமே அந்த அனந்தரம் மாதிரி ஒன்று செய்வாங்க. இதுவும் ஒரு சம்பிரதாயம் இருக்குது. இப்போ மாப்பிள்ளை வந்து முன்னாடி ஒரு ஆலங்கால் மாதிரி வச்சு பார்த்திங்களா, அதை தொட்டு கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து மாமா காலில் விழுந்து கும்பிட்டுட்டு மாமா வந்து அதுக்கு பதிலாக மோதிரம் போட்டு அதை அந்த சம்பிரதாயத்தை வந்து ஃபினிஷ் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் அதான் பார்க்க போகிறீங்க, பாருங்களேன். ஸோ ஃபைனலாக மண்டபத்துக்கு வந்தாச்சு. மாப்பிள்ளையும் மண்டபத்துக்கு மேலே உட்காந்து பொண்ணு ரூமே பார்த்து எட்டியும் பொண்ணு எப்போ வரும் பார்த்துட்டு இருந்தார். ஃபைனலாக நல்லபடியாக கல்யாணம் நடந்துச்சு. பொண்ணும் ஹாப்பி, மாப்பிள்ளையும் ஹாப்பி, பொண்ணு வீட்டாரும் ஹாப்பி, மாப்பிள்ளை வீட்டாரும் ஹாப்பி. ஜாலியாக ஃபன்னாக போச்சு. அப்புறம் வந்து மாப்பிள்ளை வந்து பொண்ணுக்கு வந்து மெட்டி போட்டு விடுறாங்க. ஏன்னா இந்த மெட்டி போட்டு விடுறது வந்து நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் லைவாக பார்த்துருக்கேன். ஸோ அது பார்க்கவே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது. பொண்ணு பாவம், என்னடா எங்கடா நிற்க வைக்கிறீங்க, என்ன என்னடா பண்ண சொல்கிறீங்கன்னு அவங்க பாவமாக பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த சைடு நில்லுங்க, அந்த சைடு நில்லுங்கன்னு சொல்லி அவங்களுக்கு அது காலை வேறு தூக்க முடியல, அன்கம்ஃபர்டபுளாக வேறு இருந்தாங்க. ஸோ காலெலாம் தூக்கி கஷ்டப்பட்டு மாப்பிள்ளை வந்து பொண்ணுக்கு வந்து மெட்டியை போட்டு விட்டு ஃபைனலாக விஆர் கப்புள்ஸ் வந்து நிறுவிச்சிட்டாங்க. நீங்கள் அதான் பார்க்க போகிறீங்க, பாருங்களேன். நீங்களே அந்த வீடியோவை கல்யாணம் சூப்பராக முடிஞ்சிச்சு. முடிஞ்சு நாங்கள்லாம் வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து நான் படுத்துங்கிட்டேன், செம்ம டயர்டு. பொண்ணு மாப்பிள்ளலாம் வந்து பொண்ணு வந்து இப்போ மேக்கப் போகலாம் போய்கிட்டு இருக்கு. ஸோ அதுக்குள்ளே ஈவினிங் வந்து ரிசப்ஷன். ஸோ அதுக்கு நான் ரெடி ஆயிடுச்சு. திஸ் இஸ் மை அவுட் புட் ஆஃப் த எண்ட். ஸோ ஆனால் செம்மையாக இருந்துச்சு. நான் நிறைய விஷயம் எனக்கு தெரியவே தெரியல, என்ன பண்ணுறாங்க என்னன்னு ஒன்றும் புரியல. எனக்கு எல்லாமே புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஸோ ஓகே, நான் அப்படியே விலாகை கண்டினியூ பண்ணுவேனா இல்லை முடிச்சிடுவேனான்னு தெரியல. ஸோ கீப் சப்போர்ட்டிங் மீ, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கீப் வாட்சிங்.